அன்பு செல்லுமே, காலம் ஓடுகிறது, நேரம் ஓடுகிறது, இல்லை வயதுதான் ஓடுகிறது என்று கவலைப்படாதே. ஒருவனுக்கு வயதோ இல்லை அழகோ ஒருவன் வாழ்க்கையை நிர்ணயிக்காது. அவனுடைய திறமை மட்டுமே அவன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். உன்னுடைய ஓட்டப்பந்தயத்தில் உன்னுடன் சேர்ந்து 3 பேர் ஓடுகிறார்கள். 2 பேர் முன்னாடி ஓடிவிட்டார்கள். நீ 3வதாக வருகிறாய் என்றால் சோர்ந்து போகாதே, அடுத்த வாட்டி ஜெயிக்கலாம். அப்பொழுது உன்னை முன்பு 2 பேர் ஓடினார்கள் பார், அவர்கள் உன்னை பார்த்து வியந்து பார்ப்பார்கள். வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் என்று எடுத்துக்கொள்ளாதே. அதில் எந்த பக்கம் வேண்டுமானாலும் ஓடலாம், ஆனால் ஓடும் பாதையானது நேர்மையாக இருக்க வேண்டும். நான் ஒன்று கேட்கிறேன் தங்கமே, நெருப்பு என்பதற்காக அது சுட்டுவிடும் என்பதற்காக நீ அதை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறாயா? அதை நீ பத்த வைக்கும் பொழுதுதான் உனக்கு உணவு கிடைக்கும். அதை பத்த வைக்காமல் இருந்தால் உனக்கான உணவு எப்படி தயாராகும்? நெருப்பு என்பதற்காக பயந்து கொண்டே இருக்கக்கூடாது. அதையும் ஏற்றி பத்த வைத்துதான் நம் சமையல் செய்கிறோம். அதுபோல் முயற்சி செய்தால் தோற்று விடுவோமோ என்ற எண்ணத்திலேயே ஓடக்கூடாது. ஜெயிப்போம், நாம் தோற்றாலும் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையில் நீ ஓடினால் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக முன்னேறுவாய். ஒவ்வொரு மனிதனும் நினைப்பது அவன் வாழ்க்கையில் அவன் முன்னேற வேண்டும், 4 பேருக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது. ஆனால் உன் வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக நீ ஓடக்கூடாது. வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும் என்பதற்காக ஓடு. மற்றவன் பார்ப்பதினால் என்ன ஆகப் போகிறது? பேசுபவன் பேசிக்கொண்டுதான் இருப்பான். அவன் பேசட்டும், நீ ஓடு, நீ ஜெயித்து வாழ, சந்தோஷமாக இருப்பாய். உனக்காக நீ ஓடும் பொழுது அதற்கான சந்தோஷமும் அதற்கான கௌரவமும் அது மிக சிறந்ததாக இருக்கும். உன்னுடைய காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன். முயற்சியை செய், நிச்சயமாக வெற்றி பெறுவாய். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.